ஒரு நல்ல நியூஸ் கூட வர மாட்டேது. அப்பா வெளியில போயிட்டாரா? வீட்டு வாசல்ல இவ்வளவு பெரிய திருஷ்டி பொம்மை வச்சிருக்காங்க. காசு கேட்டா குடுப்பாரா இல்லையான்னு தெரியலையே. அப்பா என்னடா காசு, என்ன காசு, காசு ஒரு 10 ரூபா வேணும்பா, இந்த சம்பாதிச்சா குத்துருக்கா? இந்த மாதிரிதான் கேப்பன் எனக்கு தெரியும். அப்பவே பத்து ரூபாய் கேட்டா 5 ரூபா கொடுக்கறான் பாரு, பிசினரி போல. 5 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? 5 ரூபாய்க்கு சீட்டு கிழிப்போம், அதாவது கிடைக்கும். அண்ணாச்சி ஒரு சீட்டு கொடுங்க. என்ன சீட்டு வேணும்? சிஎம் சீட்டு வேணும். அண்ணாச்சி முறைக்கிறாரு, கம்முன்னு வாங்கி போயிடும். கூடுதல் சீட்டு ஒண்ணு வேணானே. எல்லாத்தையுமே நின்னு பாத்துட்டு இருப்பாளோ, சமாளிப்போம். எழுத்துக்கிட்டே படிக்கிறீங்களா? படிக்கவே தெரியாதா? மாட்டினடா என் மங்கூஸ் மண்டையா. படிக்கவே தெரியாமதான் தினமும் 10 ரூபாய்க்கு பேப்பர் வாங்குறீங்களா? சும்மா தந்தாவதுன்னு படிக்கிறேன். எப்படியோ சமாளிச்சாச்சு. காசு என்ன பண்ணு சொல்லுமா? எல்லாத்தையுமே நின்னு பாத்துட்டு இருப்பானோ, சமாளிப்போம். பரவாயில்ல, வாங்கித்தான் 90 ரூபாய்னு எனக்கு தெரியும்.